இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிடி பர்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். நீங்கள் சிடியோ நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா விஏன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த பர்டுன்றது வந்து சிடியோட லோடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கேவியை நம்ம சைசிங் பண்ணுறதுக்கு அதில் என்னென்ன நம்ம லோடு கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த எல்லாத்தையும் கிலோவாட் ஆட் பண்ணி பவர்ஃபுல் டிவைட் பண்ணுறது அந்த கேவியை வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவோம் இத்தனை கேவியான்ட்டு. அதே மாதிரி மீட்டரிங் சிட்டியாக இருந்தால் அதில் என்னென்ன எத்தனை மீட்டர் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் ப்ரொடக்ஷன் சிட்டியாக இருந்தால் அது என்னென்ன ரேட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதை லோட் கால்குலேஷன் பண்ணி நம்ம இத்தனை விஎஸ்சிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா, சிட்டியோட பர்டன் அதாவது லோடுன்னு சொல்லும்பொழுது மீட்டர் சிட்டியாக இருந்ததுன்னா நம்ம அதில் கனெக்ட் பண்ணுற டிஜிட்டல் மீட்டர், அனலாக் மீட்டர் இதெல்லாம் கால்குலேஷனில் வரும். ஓகே, சப்போஸ் ப்ரொடக்ஷன் சிட்டியாக இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியல் ரிலே, ஓர்கன் ரிலே, எர்த் ஃபோல்ட் ரிலே இதெல்லாம் கால்குலேஷனில் வரும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ரிலேவோட டோட்டல் ஓம்ஸை நம்ம மெஷர் பண்ணிக்கணும், ஓம்ஸு அந்த ஓம்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து சிட்டிலேருந்து மீட்டர் கனெக்ட் பண்ணணும் அந்த ஒயரோட ஓம்ஸு நம்ம வந்து கால்குலேஷன் எடுத்துக்கணும். ரைட்டா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிட்டியோட ரேட்டிங் வந்து 200/5 ஆம்பியர். ஓகே, ஸோ இதில் கனெக்ட் பண்ணுற லோடு ரிலேவோட டோட்டல் ஓம்ஸை நம்ம மெஷர் பண்ணிப்போம். மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம், பண்ணால் 0.4 ஓம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 0.4 ஓம்ஸ். ரெண்டாவது கனெக்ட் பண்ணுற ஒயர், சிட்டிலேருந்து லோடு கனெக்ட் பண்ணுற ஒயர் 0.2 ஓம்ஸ். ஓகே, ஸோ சிட்டியில் இன்டர்னல் சர்க்கியூட்டுங்களும் இன்டர்னல் வைண்டிங்களும் செகண்டரி வைண்டிங் அதோட ஓம்ஸ் 0.2 ஓம்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் நம்ம ஆட் பண்ணிக்கணும், டோட்டல் ஓம்ஸ் வந்து 0.8 ஓம்ஸ். ஸோ 200/2 ஆம்பியர் எவ்வளோ? 5 ஆம்பியர். ஸோ 5 × 0.8 = 4 வோல்ட். அதாவது கரண்ட் இன்ட்டு ஓம்ஸ் ஈக்குவலண்ட்டு வோல்டேஜாக வந்தது வி ஈக்குவலண்ட்டு ஐ இன்ட்டு ஆர். அந்த ஃபார்மில் அப்படி 5 × 0.8 = 4 வோல்ட். நம்ம வோல்டேஜ் மூலம் கண்டுபிடிச்சிடணும், 4 வோல்ட். ஓகே, ஸோ இப்போ விஏ வந்து நம்ம பார்க்கும்போது வி இன்ட்டு ஏ, அது வோல்டேஜ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம், 4 வோல்ட் இன்ட்டு ஆம்பியர் 5 ஆம்பியர், செகண்டரி ஆம்பியர் 5 ஆம்பியர். ஸோ விஏ ஈக்குவலண்ட்டு 20 விஏ. ஸோ பர்டன் வந்து 20 VA, இந்த சிட்டியோட ரேட்டிங் வந்து 20 VA. ஸோ பர்டனோட யூனிட் வந்து விஏ, ஓல்ட் ஆம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்போஸ் நம்ம வந்து இந்த ரிலேவோட ஓம்ஸ் இதில் வந்து நம்ம மெஷர் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியலன்னா இந்த ரிலேவோட மேனுவல்ஸ்லாம் அதில் அதில் வந்து அதோடய விஏ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணணும் அந்த விஏ ரேட்டிங் கிடைக்கும். ரெண்டாவது, ஒயரோட ஓம்ஸ் வந்து நம்ம எத்தனை மீட்டர் வந்து ஒயர் யூஸ் பண்ணுறோம் ரிலேவிலிருந்து லோடுக்கு, அதோடய ஸ்கொயர் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி அதோடய ஓம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த எல்லா பேராமீட்டரும் வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வளோ சிடி பர்டனில் சிடி வந்து யூஸ் பண்ணலான்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.